ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறேன், எது யூஸ் பண்ணியிருந்தேன் ஜாஸ்தி இவ்வளோ ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். இதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த ஃபோட்டோ தான் அது. ஆனால் அங்கே எப்படி இருக்கு கலர் எஃபெக்ட், அந்த கோல்டன் எஃபெக்ட்னா கோல்டன் எஃபெக்ட். அவங்க ஏன்னா அந்த கம்பெனிக்கு போய் பார்த்தேன், ஃபுல்லாகவே கோல்டன் கலர் யூஸ் பண்ணியிருந்தாங்க, பிளாக் கலர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பிளாக் கலர் யூஸ் பண்ணால் தான் கோல்டு தனியாக தெரியும். ஸோ அதனால அவங்க பிளாக் பேட்டர்ன் ராக்கெல்லாம், இந்த ராக்கெல்லாம் பிளாக் கலர் இருக்கு, வெளியில் கோல்டன் கலர் ஸ்டிக்கர் ஒட்டி இருந்தாங்க. அந்த செய்கிற கொடுக்குறதே அப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அவங்க தான் பேசுங்க ஆர்டர் ஓகே. ஸோ கொடுக்குற ஃபஸ்ட்டு அப்பியரன்ஸ் போய் பார்க்குறீங்க, என்ன செய்கிறீங்க, அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, அவங்களுடைய பேட்டர்ன் தெரியும். நான் போய் செஞ்சு கொடுத்தேன், ஓகே ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு டிசைன். இந்த இந்த கலர் தான் அந்த கோல்டன் கலராக மாற்றிருக்காங்க, செலக்ட் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் செலக்ட் பண்ணியிருந்தோம் அந்த இடத்துக்கு, அதுதான் சூட் ஆகுது போட்டாங்க. ஏன்னா இந்த இந்த ஒர்க்கெல்லாம் செய்கிறாங்க. ஸோ நிறைய ஒர்க்காக போடலாமா அப்படின்னு பார்த்து எதுவுமே சூட் ஆகல. இதெல்லாம் வேறு எதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன் நான், வேறு தனித்தனியாக இந்த மாதிரி வச்சுருக்கீங்களே இந்த மாதிரி இடத்துக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அது வந்து மெயின் பிக்சரை போட்டாச்சு, அது டோரில் ஃபுல் டோரில் மெயின் பிக்சரை போட்டாங்க, நல்லா இருந்துச்சு. இது ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு, மெகா ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு கேட்டாங்க அவார்டு வேணும், அவார்டு கொடுக்கணும்னாங்க. எப்படி அவார்டு கொடுக்கலாம் ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு? கொச்சி ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு என்ன கொடுப்பீங்க அவார்டு? கடாயே கொடுத்துருங்கன்னு, கடாய் இருக்குல்ல, கடாய் வறுக்கிறாங்க. ஸோ கடாயே கொடுத்துருங்க, இதுதான் மெகா ஃபுட் ஃபெஸ்டிவல்ஸ். ஒன்லி அந்த கடாய் கம்பிச்சு இந்த கடாயை கொடுத்துருங்க. கடாய் வந்து ஒரு இது நூற்று முறையாக தான் வருது, எல்லாத்துக்கும் கடாயை கொடுத்தா பேக் பண்ணி கொடுத்துருங்க, கடாயை கொடுத்துருக்காங்க. கான்செப்டாக வளர்ப்பாங்க, டிசைன் பண்ணுறது எல்லாமே கச்சம் 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 காலத்துலாம் பண்ண பண்ண முடியாது. Yeah.
win excellence award. செல்லத்தில் வரவே வராது.
இப்ப நாளைக்கு பண்றேன்னு வச்சிருவேன், ஃபோன் பண்ணி என்னப்பா எவ்வளவு நாள் ஆச்சு, ரெண்டு நாள் ஆச்சு டிசைட் பண்ணி தூங்கிட்டே இருப்போம். யோசனை உங்க டக்குல எதையாவது ஒன்று பார்க்கும்போது எதையாவது ஒரு ஞாபகம் டக்கு போய் டிசைட் பண்ணுவோம். இந்த கான்செப்டை அப்படி வர்றதுதான், எல்லாமே ஒரு கான்செப்டா தான் இருக்கும், அது புரியாது உங்களுக்கு. அது என்ன சிம்பிளா தானே இருந்துச்சு. அந்த ப்ளூ காமிச்சல்ல வெல்வா டக்குன்னு ப்ளூ காமிச்சல்ல ஃபர்ஸ்ட் எடுத்தது ஒரு காமிச்சல்ல, அதுல நல்லா பாத்தீங்கன்னா ஒயிட்டு ப்ளூ மட்டும்தான் இருக்கும், வேற எந்த கலரும் வராது எக்ஸ்ட்ரா வந்துச்சா. அதான் கான்செப்ட். இதுல என்னப்பா கான்செப்ட், வராம டிசைன் பண்ணி காட்டணும். இமேஜ் தானே எடுத்துக்கிறேன் அதுலேருந்து. அது வேற என்ன, இந்த இமேஜ் சோலார் சிஸ்டம் இமேஜ் எடுத்தேன், இன்னொன்று அந்த மொபைல் இமேஜ் எடுத்தேன், எல்லாமே ப்ளூ ஒயிட்டாக தானே எடுத்துருந்தேன். அதுதான் கான்செப்டா ஒர்க் பண்ணி கொடுத்தா பார்க்குறவங்களுக்கு கலர் வந்து இதாகாது, அப்ஸ்ட்ராக்ட் ஆகும், தனியாக தெரியாது எந்த கலராக இருக்குது. என்னப்பா அது அடிக்கிற மாதிரி இருக்கு, நம்ம வந்து அடிக்கிற மாதிரி டிசைன் பண்ணிட்டு பார்க்கணும் அதை அப்படிங்கிறாங்க. அங்கே அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, இது யார் பண்ணதுன்னு கேட்டு தூக்கி கொண்டு போடுவாங்க, பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகுது. அந்த மாதிரி எத்தனை வாட்டி நான் இன்னைக்கு ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க, கேன்சல் பண்ணியிருப்பாங்க, தூக்கி போட்டு இது என்ன டிசைன் பண்ணியிருக்கேன், இது என்ன டிசைன் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி கான்செப்டாக டிசைன் பண்ணால் எங்கேயுமே வேல்யூ இருக்குது. இதுதான் கான்செப்ட் காமிச்சது. நான் என்ன சொல்கிறேன், நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எல்லாத்த விட என் டிசைன் காமிச்சேன், நான் பொறுமையாக தான் டிசைன் பண்ணுவேன், ஒர்க் பண்ணுவேன், கரெக்டாக பண்ணுவேன். தேவையில்லாமல் கண்ணாமண்ணு போட்டு எல்லாத்தையும் போட்டு டிசைன் பண்ணுறது, பட்டாசை போட்டு வெடியை போட்டு ராக்கெட்டை விட்டு என்ன தீபாவளிக்கு அப்படி தான் போடணும்னு அவசியம் இல்லைல்ல, ஒரு ராக்கெட் வச்சுருப்பேன் தீபாவளி வாரத்துக்குள்ள வச்சுருப்பேன் கரெக்டு தானே. பட்டாசை கொளுத்தி போட்டு ஃபுல்லாக போட்டு புகையாக்கிட்டு தீபாவளி வாரத்துக்கு போட்டால் புரியாது, அவ்வளோதான். அந்த கான்செப்டாக ஒர்க் பண்ணுங்க, புரிஞ்சிச்சுன்னா என்னன்னு பாருங்க, புரிஞ்சுங்களா. டிசைன் பற்றி பெரிய விஷயமே கிடையாது, நீங்களாக கிரியேட் பண்ணுறது தான் டிசைன். நாலு இடத்த பார்க்கும்போது டிசைன் தெரியணும் உங்களுக்கு, உங்களுக்கு தனியாக தெரியணும். அதுக்கு சிவப்பு கலர்லையும் மஞ்சள் கலர்லையும் அடிக்கிறதுக்கு டிசைன் கலர் காம்பினேஷன் ஒன்று இருக்கு, சியான் மெஜந்தா எல்லோ பிளாக் தான் பிரிண்டிங் கலர் காம்பினேஷன் புரிஞ்சுக்கலாம். இந்த நாளை வச்சு தான் எல்லா கலருமே பேஸ் ஆகும், இது ஸ்பெஷல் கலர், இது நார்மல் கலர், இந்த கலர் இல்லை, அவங்க கம்பெனிக்கு என்ன தேவையோ அந்த கலரில் தான் யூஸ் பண்ணுவேன். நான் கலர் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஒவ்வொரு கம்பெனிக்கு யூஸ் பண்ணது, இப்போ உமன் எக்ஸலன்சிங்கிறது பிங்க் கலர் போட்டிருக்கேன், பிங்காக தான் இருக்கும், எல்லாமே பிங்காக தானே இருந்துச்சு, ஜாஸ்தி பிங்காக இருக்கும் உமன் எக்ஸலன்ஸ். வில்வா டெக்குக்கு ப்ளூவாக இருக்கும், மற்ற கம்பெனிக்கு இன்னொரு லைஃப் ஸ்டைலுக்கு கோல்டன் கலராக இருந்துச்சு. இப்போ உமர்த்ரா இருந்த காமெடி ஆக்டர் இருந்தார்ல, அவருக்கு பிளாக் யூஸ் பண்ணியிருந்தேன், வைகைக்கு பச்சை கலர் யூஸ் பண்ணியிருந்தேன், பார்த்தீங்களா வைகை ரெஸ்டாரண்ட் பச்சை கலர். இந்த கலர் கான்செப்ட்டு ஒவ்வொரு கம்பெனிக்கும் முக்கியம், அதை பேஸ் பண்ணி டிசைன் பண்ணால் ஓகே. என் கம்பெனி லோகோவே ப்ளூ கலரில் இருக்குது, நீ என்ன ரெட் கலரில் டிசைன் பண்ணியிருக்கோம்மா, அதை புரிஞ்சுக்கிட்டு டிசைன் பண்ணுவோம். நம்மளும் அவரை டிசைன் பண்ணிட்டு அது ஒரு கலரில் இருக்குது, ஒரு கலர் பார்க்க மாட்டான், கலரே வேற என்ன, நீ என்ன இதுவே பண்ணிட்டு வந்துருக்கீங்கம்மா. பச்சை கலர்லையும் நல்ல கலர் கொடுக்க முடியும், வெரைட்டிஸ் பச்சையும் நல்ல கலர், ப்ளூ இந்த கலரில் பண்ணால் தான் அட்ராக்ட் ஆகும், ரெண்டு கலரில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும், பிளாக்ல பண்ணால் தான் டிசைன் நல்லாயிருக்கும், நல்லா கொண்டு வர்றது உங்களோட இது. அதுக்கு நிறைய விஷயம் பார்க்கலாம், இன்டர்நெட்லேயே டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம், இன்டர்நெட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ளையரை டிசைன் பண்ணிங்கன்னா வரும், லோகோன் டிசைன் பண்ணிங்கன்னா எதை டைப் பண்ணிங்கனாலும் வரும், பாருங்க அதையே பார்த்து செய்யா, நீ பார்த்து உங்களோட இமேஜினேஷன் இருந்தீங்கன்னா யூஸ் ஆகும். நாளைக்கு பார்த்ததில் எல்லாமே நானாக யூஸ் பண்ணது தான், தனித்தனி தனித்தனியாக ஒரே மாதிரி யூஸ் பண்ண இத்தனை வருஷம் இருக்க முடியுமா, ஒன்றரை வருஷமா டிசைன் கொடுப்பாடா சொல்லுங்க, ஒரே டிசைன் கொடுக்க மாட்டாங்க, ஒரு டிசைன் ஒரு டிசைன் மாற்றி மாற்றி இருக்கணும். டெல்லின்னா எல்லோ கலர், டெல்லி பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் யூஸ் பண்ணியிருப்பேன், ஸ்கைக்குன்னா ஒரு மாதிரி கோல்டன் மெரூன் கலர் யூஸ் பண்ணியிருப்பேன். இதைத்தான் அவங்க கேட்பாங்க, இதைத்தான் நம்ம யூஸ் பண்ணணும், நம்ம மாற்றி யூஸ் பண்ணால் யார் டிசைன் பண்ணால் திரும்பி எட்டு ஃபோன் பண்ணி எனக்கு வரும், எல்லா நேரமும் நானும் நல்லா டிசைன் பண்ண மாட்டேன், நீங்கள் எதுவும் நல்ல பொருள் இல்லையான்னு கேட்பான், ஃபோன் பண்ணி கேட்கும் போது நல்ல பொருள் இல்லையா, ஏன் இப்படி இருக்கு டிசைன் பண்ணுவது, ஆமாம் நான் வெளியில் போயிட்டு இருந்தேன், ஆ அப்புறம் பண்ணி அனுப்புவேன், அதுக்கப்புறம் அது நிதானமாக அப்புறம் பார்த்தா தெரியும் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், டிசைன் பண்ண வச்சு ஓகே சொல்லியிருக்கேன். இங்கே நாங்கள் காசு வாங்குறது சாதாரண விஷயம் இல்லைல்ல, வாங்கணும் இல்லை பிடிச்சதுன்னா வாங்கணும். ஆமாம், வேறு ஏதாவது டவுட் இருக்கா, வேறு எப்படி டிசைன் பண்ணணும்னு டவுட் இருக்கா, எப்படி டிசைன் வாங்கணும்னு டவுட் இருக்கா, எப்படி பார்க்கணும்னு இருக்கா, எல்லாத்தையும் பாருங்கள், எல்லாத்தையும் பாருங்கள், அப்போ தான் தப்பு தெரியும், எல்லாத்துலேயும் தப்பு தெரிஞ்சால் தான் டிசைன் பண்ண முடியும். இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறது டிசைனே கிடையாது, என்ன கேட்டால் இது இந்த எதுவுமே டிசைன் பிடிக்கல அதான் சொல்லுவேன் புரியுதுங்களா. எல்லாமே ரெட்டி ஸ்டோர் கரெக்டாக இல்லையா, இங்கே ரெட்டு அங்கே ரெட்டு அங்கே ரெட்டு அங்கே ரெட்டு அங்கே ரெட்டு அப்படி
தனியா தெரியாது, இதோட தனியா தெரியணும்னா இதோட வேற மாதிரி செய்யணும், இதோட தனியா தெரியணும்னா இதோட வேற மாதிரி செய்யணும். கான்செப்ட் ஒன்று இருக்குல்ல, அது மாதிரி செஞ்சதான் தனியா அந்த இது தெரியும். இப்போ எல்லாமே ஒரே எனர்ஜி ஒரே ஈவெண்ட்ல இருக்கு. ஏன்னா அவங்க வந்து கீழே பேஸ் ஒரே கலர் கொடுத்துருக்காங்க, அவுட்லைன் ஒரே பேஸ் கொடுத்ததுனால நீங்க என்ன டிசைன் இருந்தாலும் ஒரே மாதிரி டிசைனாக தெரியுது. நாலு போர்ஷன்லயும் அவுட்லைன் ஒரே மாதிரி கொடுத்துட்டாங்க, புரியுதா? அப்ப என்ன அதுல உள்ள டிசைன் இருந்தாலும் ஒரே மாதிரி தான் போஸ்டர். இந்த பட போஸ்டர் ஒட்டிருக்காங்க, யாராவது தனியா பார்த்துருக்கீங்களா? என்னையாவது சேர்த்துதான் பார்ப்பாங்க, தனித்தனியா தெரியாது. ஏன்னா தனியா அந்த ஸ்டைலை எடுத்து அவுட்லைன் போட்டு மறைச்சிட்டாங்க, அதான் வித்தியாசம். வேற ஏதோ டவுட் இருக்குங்களா? டவுட்டை கேட்க மாட்டேங்கிறீங்களா? யாருமே கேளுங்க இல்லையா? சரி, ஓகே.